வாழ்வின் யதார்த்தம். நாம் இருந்த அடுத்தனுடையே நம்முடைய உயிர் ஆத்மாவாக மாறி வெளியே நின்றபடி நம்மை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்துவிடும். கொஞ்ச நேரத்தில் எப்படியாவது நாம் இறந்த செய்தி நம் வீட்டுக்கு போய்விடும். எல்லோரும் கதறி அழுது காத்திருப்பார்கள். நம்மை வேடிக்கை பார்க்க ஊரே திரண்டு நின்று உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தகவல் சென்றுவிடும். இவ்வளவு நாள் நேராக வீட்டிற்குள் சென்ற நம்மை இன்று வாசலிலேயே வைத்து விடுவார்கள். இத்தனைக்கும் அந்த வீட்டை நாம் தான் பார்த்து பார்த்து கட்டியிருப்போம். எல்லாம் நேரம். ஆளுக்கொரு பக்கம் மார்பிலும் தலையிலும் அடித்து கொண்டு அழுவார்கள். வருகின்ற நண்பர்களையும் உறவினர்களையும் கூட கட்டிக்கொண்டு அழுவார்கள். நமக்கு ஒன்றுமே புரியாது. அவர்கள் அழுவதை பார்த்து கஷ்டமாக இருந்தாலும் உள்ளுக்குள் சந்தோஷமாக இருக்கும் நம் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று. உங்களை விட்டுவிட்டு எங்கும் போக மாட்டேன், எப்போதும் உங்களுடனே இருப்பேன் என்று ஆறுதல் சொல்லி கண்ணீர் துடைக்க துடியாய் துடிப்போம். ஆனால் எதுவுமே முடியாது. அதுதான் மரணத்தின் மிக சோகமான துயரம். பாவம், எல்லோரும் டயர்டாகி அழுது கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இதோ நாம் எதிர்பார்த்த அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வந்துவிட்டது. கோடை வெயிலுக்கு சும்மா குழு குழு என்று இருக்கும். ஆனால் நம்மால் அதை உணர முடியாது. ஒரு வழியாக உள்ளே தள்ளி அடைத்து விட்டார்கள். இருட்டிக்கொண்டதால் வெளியே கேம்ப் ஃபயர் போட்டு விட்டார்கள். விடிய விடிய விழித்திருந்து உறங்கலாம் என்று நினைக்கும் போது தாரை தப்பட்டையுடன் ஒரு குரூப் வந்துவிட்டது. சொந்த பந்தங்கள் எல்லாம் வரத் தொடங்கிவிட்டன. பாவி மக்கள், இந்த பாசத்தையெல்லாம் எங்கு வைத்திருந்தார்களோ தெரியவில்லை. அழுது கொண்டே ஓடி வருகிறார்கள். இவ்வளவு நேரத்திற்கு பிறகு தமிழில் நமக்கு பிடிக்காத அந்த வார்த்தை ஒருவன் சொன்னான், பணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க, பந்தல் போடணும் என்று. நம் அப்பா எவ்வளவு அழகு பெயர் வைத்திருந்தாலும் செத்த பின்னாடி 10 காசுக்கு தேராது. கூட்டம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நம் பகையாளிகள் கூட நம்மை ரொம்ப நல்லவன் என்ற சர்டிபிகேட் தருவார்கள். ஒரு பக்கம் தாரை தப்பட்டை, இன்னொரு பக்கம் மக்கள் வெள்ளத்தில் மாலை மரியாதைகள், இன்னொரு பக்கம் பட்டாசு சத்தம், எல்லாம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? அத்தனை பேருக்கு முன்னாடி அரைகுறை ட்ரெஸ் சோட நம்மை குளிக்க வச்சு மானத்தை வாங்கிட்டாங்களே, என்ன பண்றது? பொணமா பிறந்தாலே இப்படித்தான். ஒரு வழியா எரிப்பதற்கோ புரைப்பதற்கோ எடுத்து செல்கிறார்கள். இவ்வளவு நாள் நாம் போட்ட ஆட்டத்தை எல்லாம் சேர்த்து 4 பேர் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில் நம்மை எரித்தே விட்டார்கள். இனி எங்காவது நாய் ஊளையிட்டால் கூட நாம் தான் வந்திருக்கிறோம் என்று புகழ ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்த நாள் வீட்டுக்கு சென்று பார்த்தால் அழுகை குறைந்து விசும்பலாகிக் கொண்டிருக்கும். அதற்கு அடுத்த நாள் விசும்பலும் குறைந்திருக்கும். இப்படி நாளாக நாளாக நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்து இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார்கள். ஒவ்வொரு இறப்பின் போதும் எத்தனையோ கனவுகளும் ஆசைகளும் சேர்ந்தே புதைந்து போகின்றன. இப்படி ஒவ்வொரு நாளும் சராசரியாக உலகம் முழுவதும் 70,000 பேர் உயிர் துறக்கிறார்கள். நாளைய விடியல் நமக்கானது என்கின்ற எந்த உத்தரவாதமும் இல்லாத போது நாம் ஏன் பொய்யோடும் பொறாமையோடும் பகையோடும் பாவத்தோடும் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும்? இனியேனும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வோம். வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் உங்கள் தா மாரிமுத்து. வாழ்க தமிழ், வளர்க பாரதம். We'll be right back.